அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் அதிர்ஷ்டம் அடைவதற்கும் நமது முன்னோர்கள் சொன்ன 5 குறிப்புகளை பற்றி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதுல நம்ம முதல் குறிப்பை பார்க்க போறோம். நம்ம சமையல் பண்ண உணவை முதல்ல பசுவுக்கு கொடுத்து பசு சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். அதே போல நாம சாப்பிட்டு முடிச்ச பிறகு கடைசி சாப்பாடு நாய்க்கு கொடுக்க வேணும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம ஜாதகத்துல உள்ள ஜாதக கோளாறுகள் நீங்க ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். அடுத்தது, பெண் குழந்தைகளுக்கு நம்ம வெள்ளை நிற இனிப்புகளை வந்து தானமா கொடுக்க ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரனால நம்ம வீட்டுல உள்ள கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும், நம்ம செய்யற காரியங்கள் வெற்றி அடைய ஆரம்பிக்கும். மூன்றாவது, நைட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுல நம்ம பாதி சாப்பிட்டு நம்மளால கொஞ்சம் சாப்பிட முடியலங்கிற உணவை வந்து நம்ம பிளேட்ல இடது சைடு அதை கொஞ்சம் சேர்த்து வைப்போம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது, அது ஒரு ரொம்ப தப்பான விஷயம். அதனால என்ன பண்ணணும்னா, அந்த சாப்பாடை உடனே ஏதாவது மிருகங்களுக்கு போட்டணும், அந்த பிளேட்டை வாஷ் பண்ணி வைக்கணும். இப்படி பண்றதுனால நம்ம வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் தங்கறத கம்மியாக ஆரம்பிச்சிடும். நாலாவது, நம்ம எப்பயுமே கிழக்கு வடக்கு பார்த்துதான் சாப்பிட ஆரம்பிக்கணும். அதே போல நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற உணவுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இதனால நமக்கு எப்பயுமே உணவு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கிற உணவு கிடைச்சிட்டே இருக்கும். அஞ்சாவது, நம்ம எப்பயுமே நம்மளுடைய பெற்றோர்களோட காலில் விழுந்து கும்பிடணும், அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். அதுவும் நம்ம வெளியே கிளம்பும் போது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறத ஒரு பழக்கமா வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம போகிற காரியம் நிச்சயமா வெற்றி அடைய ஆரம்பிக்கும். பொதுவாக இதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது இன்டர்வியூ இல்லை எக்ஸாம் இந்த மாதிரி இடத்துல நீங்க கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா எப்பயுமே இதை ஒரு நல்ல பழக்கமா கொண்டு வரவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மிக்க நன்றி.